ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜிஜிஸ் டேபுக். இன்றைக்கி நம்ம கேரளா ஸ்பெஷல் முருங்கைக்காய் உள்ளி தேயல் தாங்க பார்க்க போகிறோம். தமிழ்நாட்டில் கூட கேரளா பார்டரில் இருக்கிற ஊர்களில் இந்த குழம்பு ரொம்ப ஃபேமஸுங்க. இந்த குழம்போட கலரும் வாசனையும் எல்லாருக்குமே சாப்பிடணுன்ற ஆசையை தூண்டுங்க. நான் இந்த குழம்பை 5 வருஷமாகவே எங்கள் வீட்டில் செஞ்சிட்ருக்கேங்க. இந்த ரெசிபியை என்னோட கேரளா ஃப்ரெண்டுக்கிட்ட இருந்து கற்றுக்கிட்டேங்க. இந்த குழம்பை தேங்காய் எண்ணெயிலையும் ஃப்ரெஷ்ஷான தேங்காவை நல்லா செவக்க வறுத்தும் செய்கிறதால இதோட வாசனை எக்ஸ்ட்ராடினரியாக இருக்குங்க. சரி, வாங்க இப்போது செய்முறை விளக்கத்தை பார்க்கலாம். இந்த குழம்பை நம்ம தேங்காய் எண்ணெயில் செஞ்சாதாங்க அவங்களோட எக்ஸாக்டான டேஸ்ட்டு கிடைக்கும். ஒரு பேனில் 1 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம். கூடவே 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு வர கொத்தமல்லியும், காரத்துக்கு தேவையான அளவு வரமிளகாய். என்னோட வரமிளகாய் காரம் கம்மின்றதால நான் இங்கே 12 வரமிளகாய் சேர்த்துட்ருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. வரமிளகாய் நல்லா முருகலாக ஆகிற வரைக்கும் வறுத்துக்கலாங்க, கருக விட்டுறக்கூடாது. கூடவே 1 பிடி அளவுக்கு கருவேப்பிலையையும் சேர்த்து நல்லத்துக்கலாங்க. எதுவுமே கருக விடாமல் பார்த்துக்கோங்க. கருகப்பிள்ள சேர்த்ததுக்கப்புறமா நல்லாவே வாசனை வர ஆரம்பிக்குங்க. இதை கொஞ்ச நேரம் ஆற விடலாம். அதே பேனில் 2 டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. கூடவே 1/2 மூடி தேங்காவை நான் துருவி இங்கே சேர்த்துக்கிறேங்க. இதுக்கு தேங்காய் நிறைய சேர்த்தாதான் ருசியாக இருக்குங்க. அதனால் மீடியம் சைஸ் தேங்காயில் 1/2 மூடி தேங்காவை கண்டிப்பாக துருவி சேர்த்துக்கோங்க. இந்த தேங்காவை பொறுத்த வரைக்கும் நல்லா செவக்க வறுத்திருக்கணுங்க. அப்போ தான் இந்த குழம்பு நல்லா இருக்கும். அதனால தான் இதை தீயல் குழம்புன்னு சொல்கிறாங்க. தேங்காவை கோல்டன் கலருக்கு நல்லா வறுத்து நல்ல வாசனையும் வருங்க. இந்த ஸ்டேஜில் இறக்கி வச்சிடலாம். இப்போது மிக்சி ஜாரில் வறுத்து வச்ச மசாலாவையும் தேங்காவையும் சேர்த்து நல்லா ஒரு முறை கொரகொரன்னு அரைச்சிட்டு வந்துடலாங்க. இப்போது 1/2 கப் அளவுக்கு மிக்சி ஜாரில் தண்ணியை சேர்த்துட்டு மசாலாவை நல்ல மைய பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கலாங்க. அடுத்ததாக 1 கடாயில் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகையும், 1/4 டீஸ்பூனுக்கும் கம்மியாக வெந்தயம் சேர்த்துக்கலாம். கூடவே கருவேப்பிலையையும் சேர்த்துக்கலாங்க. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாங்க. இப்போது 100 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்து கண்ணாடி பதம் வர வரைக்கும் வறுத்துக்கலாங்க. வெங்காயம் எவ்வளவுக்கு நிறையா சேர்க்குறோமோ அந்த அளவுக்கு குழம்பு நல்லா ருசியாக இருக்குங்க. இப்போது நறுக்கி வச்சிருக்கிற 2 முருங்கைக்காயை நான் சேர்த்து இங்கே வதக்கிக்கிறேங்க. நான் செய்யக்கூடிய இந்த குழம்பு 4 பேர் தாராளமாக சாப்பிட்லாங்க. முருங்கைக்காயை சேர்த்ததுக்கப்புறமா 1-2 நிமிஷம் வதக்கிக்கலாங்க. 1 கப் அளவுக்கு தண்ணியையும் சேர்த்துட்டு மூடி வச்சு லோ ஃப்ளேமில் 10 நிமிஷம் காயை வேக விடலாங்க. இப்போது முருங்கைக்காய் 1/2 அளவுக்கு நல்லாவே வெந்திருக்குங்க. இந்த 1/2 பதம் வெந்ததுக்கப்புறமா 1/2 கப் அளவுக்கு புளிக்கரைசல் சேர்த்துக்கலாம். கூடவே அரைச்சி வச்சிருக்கிற மசாலாவையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாங்க. மிக்சி ஜாரில் 1/2 கப் தண்ணியை சேர்த்து அலம்பி ஊற்றிக்கலாங்க. கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். தேங்காய் அரைச்சி சேர்த்துருக்கிறதால சீக்கிரமாகவே கெட்டிப்பட்டுடும். அதனால் குழம்போட கன்சிஸ்டன்சிக்கு உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தண்ணியை சேர்த்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் தேவையான அளவு கல்லுப்பையும் சேர்த்துக்கலாம். இப்போது மூடி வச்சு 10 நிமிஷம் குழம்ப வேக விடலாங்க. எனக்கு இந்த குழம்பு ரொம்ப திக்காக புளிக்குழம்பு மாதிரி இல்லாமல் கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் பிடிக்குங்க. நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி குழம்போட திக்னஸுக்கு தகுந்த மாதிரி தண்ணியை சேர்த்து நீங்கள் கொதிக்க விட்டுக்கோங்க. 10 நிமிஷம் கழித்து பாருங்கள், எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கும். இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்தால் தான் இந்த குழம்போட ருசியே நமக்கு தனியாக தெரியுங்க. அவ்வளோதாங்க, இப்போ நம்ம குழம்பு தயாராகிடுச்சு. சுட சுட சாதத்தில் நம்ம இதை ஊற்றி சாப்பிட்டோன்னா அதோட ருசியே தனிங்க. இதுக்கு தனியாக பொரியலெல்லாம் வேணுன்ற அவசியம் கூட இல்லைங்க. வெறும் அப்பளம் இருந்தால் போதுங்க, ஜாம் ஜாம்னு சாப்பிட்றலாம். நீங்களும் இதை ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்களோட ஃபீட்பேக்கை என் கூட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. நினைவோ
அண்ணன் சீரகை பறக்கும் அது கலக்கும் தன்னுறவை.